வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலானது 15 உறுப்பு நாடுகளை கொண்டது. அதில் 5 உறுப்பு நாடுகளானது வீட்டோ பவர் என்று சொல்லக்கூடிய நிரந்தர உறுப்பு நாடுகள் ஆக இருக்கக்கூடியது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா உட்பட அந்த 5 நாடுகளும் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இது இல்லாமல் 10 நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவிக்காலமானது இருந்து வருகிறது. இப்படியாக இருக்கக்கூடியதில் இந்தியாவானது கிட்டத்தட்ட 7 முறை இதில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இருந்து அதனுடைய பங்கை ஆற்றியிருக்கிறது. இந்திய அரசினுடைய தொடர் முயற்சியின் காரணமாக 2011-12 ஆண்டிற்கு பிறகு 2021-22 ஆண்டிற்கும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இந்தியா தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று போன்ற செய்திகளும் இருக்கிறது. இதுவரை பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் பங்கு என்ன, இதன் பிறகு எவ்வாறாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் இருக்கிறது. நம் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிப்போம். அதற்கு முன் அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக சென்னை பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் டாக்டர் ஆர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். ஸ்கைப் வாயிலாக நம்முடன் இணைய இருக்கும் ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல் என் தியாகராஜன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். இந்த கேள்வியை வந்து திரு வெங்கடேஷ் உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 7 முறை நம்ம வந்து இப்போ இதுவரைக்கும் பங்கு பெற்றிருக்கோம். இப்போ 8வது முறையாகவும் தேர்ந்தெடுத்திருக்கோம். 2030 தான் நம்மளுடைய கால அளவு வருது. ஆனால் 10 வருஷம் முன்னாடியே நம்ம வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். தொடர்ந்து இந்தியாவின் பங்களிப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில். இந்த ஐநா சபை உருவாவதற்கு காரணமே முக்கியமானது நாட்டில் உலக அளவில் அமைதியை ஏற்படுத்துவதும் பரஸ்பரமான நாடுகளுக்கிடையே சர்வதேச அளவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமைந்தது. நமக்கு தெரியும், ஏறத்தாழ 2 உலகப்போர்களை உலகம் சந்தித்திருக்கிறது. முதல் உலகப்போர், 2வது உலகப்போர். 2வது உலகப்போர் ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டுகள், 39 1945 வரை நடைபெற்றது. ஸோ மீண்டும் ஒரு 3வது உலகப்போரை இந்த உலகம் சந்தித்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் மக்கள் மிகப்பெரிய அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் எழுந்தது. ஆகவே மீண்டும் ஒரு உலகப்போர் வந்துவிடக்கூடாது என்கிற மிகப்பெரிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு வலுவான ஒரு அமைதியை, உலக அளவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு வேண்டும் என்கிற மிகப்பெரிய குறிக்கோளின் அடிப்படையில் இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியே நமக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அது இந்த 2வது உலகப்போரை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலை தவறிவிட்ட காரணத்தால் நாம் மீண்டும் ஒரு வலுவான அமைப்பாக உருவாக்க வேண்டிய சூழல். உலக நாடுகள் இணைந்து இந்த பன்னாட்டு அளவிலான இந்த ஐநா என்கிற இந்த அமைப்பை உருவாக்கியது என்கிறதை நம்ம அறிகிறோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் சொன்னது போல 5 நிரந்தர நாடுகள் பாதுகாப்பு அவையில், அதில் ஏறத்தாழ ஒரு 6 அங்கங்கள் இருக்கிறது, உட்பிரிவுகள் இருக்கிறது. பாதுகாப்பு சபை, பொதுச்சபை, பொருளாதார மற்றும் சமூக சபை, பன்னாட்டு நீதிமன்றம் என்கிற வகையில் ஒரு 6 அமைப்புகள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக பொதுச்சபையும் பாதுகாப்பு சபையும் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா பொதுச்சபை என்பது அந்த ஐநா அவையில் அல்லது உலக அளவில் மிகப்பெரிய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக அது கருதப்படுகிறது. அடுத்ததாக பாதுகாப்பு சபை. பாதுகாப்பு சபை நீங்கள் சொன்னது போல அதில் 2 வகையான பிரிவுகளில் நாடுகள் அடக்கப்படுகிறது. ஒன்று நிரந்தரமான நாடுகள், உறுப்பினர் நாடுகள், நிரந்தரமற்ற உறுப்பினர் நாடுகள், பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் அண்ட் நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் 5 நிரந்தரமான நாடுகள், ஏறத்தாழ 10 நிரந்தரமற்ற நாடுகள். அது சுழற்சி முறையில் தேர்தலின் மூலம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு பெற்று வருகிறது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல 7 முறை இந்தியா நிரந்தரமற்ற உறுப்பினர் நாடாக ஐநாவில் மிகச்சிறந்த பங்கை அளித்திருக்கிறது. ஏறத்தாழ காரணம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஐநாவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளை ஒட்டி அமைந்த ஒரு காரணத்தினாலே நாம் ஏறத்தாழ 1950 முதல் பஞ்சசீல கொள்கையை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அணு ஆயுத பரவல் தடை. ஸோ இந்த மாதிரியான வசுதேவ குடும்பகம் ஸோ இந்த மாதிரியான உலக அளவில் ஒரு அமைதியை, ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதில் இந்தியா தன்னாலான முயற்சிகளை ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகளாக விடுதலை அடைந்த நாட்கள் தொட்டு இன்று வரை மிகச் சரியான பங்கை செலுத்தி வருகிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஏறத்தாழ இன்னும் சொல்லப்போனால், ஒருபடி மேலே சொல்லப்போனால், மனித உரிமைகள் மேம்பாடு, ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மனித உரிமைகள் மேம்பாடு, அதுலேயும் குறிப்பாக பெண்களின் மனித உரிமைகள் மேம்பாடு, பாலின சமத்துவம், தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை நிலவச் செய்வது, இந்த மாதிரியான நடவடிக்கை. அது மிக முக்கியமான விஷயம். இந்தியா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி வருவது பயங்கரவாதம்.
ஸோ இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்குண்டான ஒரு சூழல், அதையும் தாண்டி இந்த பயங்கரவாதத்தை தடுப்பது ஒரு இலக்கு என்பதை காட்டிலும், இந்த பயங்கரவாதத்தை தொடர்ந்து நடைபெறுவதற்காக நிதி உதவி செய்த நாடுகளை எப்படி நாம் தனிமைப்படுத்துவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் ஐநா சபையில் மிக தெளிவாகவும் உறுதிப்பாட்டான நிலைப்பாட்டுடன் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஐநாவின் நோக்கமான உலக அமைதி, பரஸ்பர பாதுகாப்பு, நாடுகளுக்கிடையே ஒரு பரஸ்பர பாதுகாப்பு, இந்த இரண்டும் இருந்தால்தான் பொருளாதாரத்தை முன்னிறுத்திய ஒரு வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி இந்தியா பயணித்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சூழலிலும் சரி, இராணுவ பலத்தில் பின்னால் இருந்தபோதும் கூட சரி, இந்த ஐநா சபைக்கு இந்தியா என்ன ஒத்துழைப்பை தந்ததோ அந்த ஒத்துழைப்பை தற்போது பொருளாதாரத்தில் மீண்டெழுந்து வந்த பின்னாலும், இராணுவ ரீதியாக நாம் பலம் பெற்றிருந்தாலும், மீண்டும் ஐநா சபைக்கு என்ன ஒத்துழைப்பை தர வேண்டுமோ அந்த ஒத்துழைப்பை சர்வதேச தளத்தில் இந்தியா இன்றைக்கும் தந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஐநாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நட்புறவு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். திரு தியாகராஜன் சார், அதாவது இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, நம்ம பொருளாதார நிலையிலும் சரி இராணுவ நிலையிலும் சரி நம்ம வந்து ஒரு பின்னடைவில் சந்தித்திருந்த காலத்தில் கூட இந்த பாதுகாப்பு கவுன்சில் ஐநாவில் நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த அமைதிப்படை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய படைகளிலும் கூட இந்தியர்கள் அதிகளவு இடம்பெற்றிருந்தாங்க. சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தது கூட அதிகமான எண்ணிக்கையில் இறந்தது கூட இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த படையில். ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து, பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவில் இதுவரைய நிலை பற்றி உங்களுடைய பார்வை. நிச்சயமாக என்னோட சகோதரர் கூறியபடி அவங்களுடைய முதல் கொள்கையை என்ன, பாதுகாப்பு படையினுடைய முதல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், உலகத்தில் வந்து அமைதியை வந்து கொண்டு வரக்கூடியது தான் முக்கியமான ஒரு அவங்களுடைய வந்து கொள்கையில் இருந்தது, முதல் கொள்கையாக இருந்தது. ஸோ அந்த கொள்கைக்காக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய இராணுவம் கடந்த 50 ஆண்டுகளில் 100,000 அதிகமான இந்திய இராணுவ வீரர்களை வந்து அங்கே வந்து நம்ம அமைச்சிருக்கோம். அது மாதிரி வந்து உலகத்தில் வந்து அதாவது ஒரு 5 மெயினான கண்ட்ரிஸ் வந்து இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்காக அனுப்பக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கிற அந்த அவர்களுடைய வந்து கூட்டிய எண்ணிக்கையை நம்ம எடுத்தோன்னே அதை விட 2 மடங்கு அதிகமாக இப்பொழுதும் வந்து நம்மளுடைய அங்கே பங்கு வந்து இருக்குது. இன்னி தேதியில் பார்த்தோன்னா 8,500 இந்திய இராணுவத்தினர் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் வந்து அவங்க வந்து தன்னுடைய பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி தன்னுடைய பணியை செய்யும் பொழுது பல முறை பல இடங்களில் இந்திய இராணுவ வீரர்கள் தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஈவன் 2010 கூட ஒபாமா வந்து அவர் கூறும்பொழுது இந்திய இராணுவத்தினுடைய இந்த பங்கு, யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுடைய பங்கை வந்து நம்ம வந்து மறக்க முடியாது, மிகவும் உயர்ந்தது அப்படின்னு அவர் வந்து கோடிட்டு காட்டியிருந்தார். ஆகையால் நம்மளுடைய பங்கு வந்து உலக அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவினுடைய பங்கு வந்து மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. இதற்கு ஈக்குவலாக வந்து இப்போ இருக்கிற வந்து அந்த வீட்டோ பவரில் இருக்கிற ஒரு எந்த ஒரு நேஷனுடைய ஒரு பங்கும் வந்து நமக்கு ஈடாக ஆகாது. ஈவன் அவங்க 5 பேரையும் கூட்டாக இணைத்தாலும் அந்த கூட்டு எண்ணிக்கை விட நம்மளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது தான் வந்து உண்மை நிலை. கண்டிப்பாக சார். அதாவது இப்போ தொடர்ந்து இப்போ பிரதமர் சொன்னதை பற்றி நம்ம மேற்கோள் காட்டி பேசும்பொழுது அவரே சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா, 3rd உலக போர் என்ற ஒன்றை தடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல்வேறு தாக்குதல்கள் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது, அதை தடுக்க தவறிவிட்டதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நிச்சயமாக அதாவது வந்து பல தாக்குதல்கள் பல இடங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து சரியாக அது வந்து செயல்படலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த முயற்சிக்காக அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து தடையாக அங்கு இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து தடை விதிக்கின்றது. அதாவது வந்து நான் பர்மனண்ட்ல இருக்கக்கூடிய வந்து நாடுகளாக இருக்கட்டும், இல்லை பர்மனண்டாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும், சில விதத்துக்கு வந்து அது வந்து தடை விதிக்கின்றது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மசூர் அசாத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம், மசூத் அசாத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணோம். அவருடைய வந்து தீவிரவாதி, அதாவது வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெசல்யூஷன் வந்து இது பண்ணோம். அப்போ வந்து யூஎன்ல வந்து சைனா வந்து பண்ண முடியாது அப்படின்னு பல முறை அவங்களுடைய வீட்டை போற வந்து அதில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஈவன் தோ அவர் வந்து அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் அந்த இயக்கம் வந்து யூஎனுடைய ஃபோர்ஸ், யூஎன்ல வந்து அது வந்து தடைப்பட்ட இயக்கமாக தீவிரவாத இயக்கமாக அது வந்து இருந்தாலும்
அவரை வந்து ஒரு தீவிரவாதியாக வந்து யுஎன்னால வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலால வந்து அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது மாதிரி வீட்டோ பவர்ஸ்ல இருக்கிறவங்க இல்ல அந்த நாடுகளினுடைய அந்த ரீஜன்ல இருக்கிற அதுக்கு எதிரி நாடுகள் இல்லைன்னா வந்து ஒரு எக்கானமியாவோ இல்லை டிஃபென்ஸாவோ இல்லை மற்ற ரீதியாக வந்து அவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அதில் வந்து அகெயின்ஸ்டாக வந்து அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, ஓட்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ இதற்காக பல சீரமைப்புகள் வந்து தேவையான நிலையில் வந்து இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பல சீரமைப்புகள் தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிரதமரும் குறிப்பிடும்போது இதை சொன்னார், 1945 அது ஆரம்பிக்கும் போது உள்ள காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு, இன்றைக்கும் வந்து நம்ம அதே நடைமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு சில பின்னடைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான சீரமைப்புகள் தேவை, இந்த மாதிரியான வீட்டோ பவர் கண்ட்ரிஸ் வந்து தெரிஞ்சே இந்த மாதிரியான ஒரு ஒரு தலைவர் அதாவது ஒரு தீவிரவாத தலைவர்னு சொல்லி அவரை முத்திரகுத்தும் பொழுது அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது, இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை உண்மைதான், இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு இன்றைக்கு இருக்காது. ஸோ மாற்றங்கள் வருகிற போது மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு தான் உயிர்ப்புடன் இருக்க முடியும். ஸோ அது எந்த வகையான அமைப்பாக இருந்தாலும் சரி, அது நாடுகளாக இருந்தாலும் சரி, அரசுகளாக இருந்தாலும் சரி, மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு தன்மை கட்டாயம் இருத்தல் வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது பிரதமர் அவர்கள் மிகச் சரியாக குறிப்பிட்டதைப் போல ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நோக்கத்தை, ஒரு குறிக்கோளை, ஒரு இலக்கை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதன் நோக்கம் வந்து மிக தளர்ச்சி போகாமல் அல்லது அதன் பாதை தவறாமல் பயணிக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த நிர்வாக கட்டமைப்பில் சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது மிக அவசியமாகிறது. காரணம், 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த 5 நாடுகளும் நிரந்தர உறுப்பினர் நாடுகளாக ஆக்கப்பட்டன. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா குறிப்பாக ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருகிறது, வளர்ந்து நிற்கிறது. இன்றைக்கும் வந்து நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய சைனா, நமக்கு சைனாவோடு எல்லை பிரச்சனைகள் பல இருந்தாலும் கூட நாம் அதை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய பலத்தை, இராணுவ பலத்தை இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நாம் ஏன் நிரந்தர உறுப்பினராக மாறக்கூடாது? ஏன் நீங்கள் ஒரு 70 ஆண்டுகளாக ஒரு 75 ஆண்டுகளாக ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏன் மாற்றி அமைக்கக்கூடாது? உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு நாம் குளோபல் வார்மிங் என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கிற போது, அப்போ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் குளோபல் வார்மிங்கிற பிரச்சனை இல்லை, அப்போ நான் இப்போ இந்த பிரச்சனையை சந்திக்கிற போது நான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அது எந்த வகையான அமைப்பாக இருந்தாலும் மாற்றத்தை உள்வாங்க வேண்டாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை அல்லது ஒரு இஷ்யூ என்று வருகிற போது இந்த 5 நாடுகள் மட்டும்தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அதில் வந்து விருப்பு வெறுப்புகள் உருவாகலாம். காரணம், ஒரு உலகளாவிய அளவில் ஒரு 192 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு அமைப்பில் ஏறத்தாழ ஒரு 150 நாடுகள் ஒரு பிரச்சனையை ஆதரிப்பதாக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த 150 நாடுகளும் ஆதரிக்கிற ஒரு பிரச்சனையை இந்த 5 நிரந்தரமான நாடுகளும் தனக்கு இருக்கக்கூடிய இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 150 நாடுகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது ஐநாவில். ஆனால் அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் உண்டு, இன்றைக்கு உருவாகிவிட்டது. உதாரணத்துக்கு மிகச் சரியான உதாரணம் கொரோனா, ரைட்? ஓ, இன்றைக்கு மிக நிரந்தரமான உறுப்பினர் நாடுகளாக இருக்கக்கூடிய சைனாவும் மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவும் இன்றைக்கு தடுமாற்றத்தில் இருக்கிறது கொரோனாவை எதிர்கொள்ளுகிற வகையில். ஆனால் நாம் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இருந்தாலும் கூட ஐநாவிற்கு நாம் ஏறத்தாழ ஒரு 150 நாடுகளுக்கு கொரோனாவை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதியை வழங்குவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய நிலையை நாம் அடைந்திருக்கிறோம், வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் அல்லவா? அப்போ இந்த மாதிரியான வளர்ச்சிகளை, இந்த மாதிரியான மாற்றங்களை, நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பன்னாட்டு அமைப்பான ஐநா அங்கீகாரம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு மிகப்பெரிய விவாதமும் கேள்விக்குறியும் எழுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்தியா வைக்கிற கோரிக்கை மிகச் சரியானதாகத்தான் இருக்க முடியும். 75 ஆண்டுகளாக வேற எந்த நாடுமே ஒரு ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கட்டாயம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக திரு தியாகராஜன் சார், அதாவது நம்ம இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை வந்து சைனா அடிக்கடி மீறி உள்ளே வரதும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி பாகிஸ்தான் அடிக்கடியான ஊடுருவல்கள் இருக்கிறதும் சரி, இது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. சைனா வந்து ஒரு வீட்டோ பவர் உள்ள ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் கூட அது ஐநாவுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது இந்தியா பல்வேறு அமைதி நடவடிக்கைகளை கொண்டு வருது. சார் சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்திலையும் கூட பல்வேறு மருந்துகளை பல நாடுகளுக்கு அனுப்பி வருது. இந்த சூழலில் அதையே ஒரு நிரந்தர உறுப்பினராக ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு, அதை பற்றி உங்கள் பார்வை, சைனா ஊடுருவல் இது பற்றின உங்களோட பார்வை?
நிச்சயமாக சைனாவினுடைய வந்து ஊடுருவல் வந்து உலக நாடுகளில் நம்ம மட்டும் அதை வந்து அனுபவிக்கலை, இல்லை நமக்கு மட்டும் அந்த நிகழ்வு வந்து நடக்கலை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் பல நாடுகள் மோர் தென் 14 கண்ட்ரீஸில் வந்து அது வந்து தன்னுடைய வந்து அராஜகத்தை வந்து அது வந்து காமிச்சிட்ருக்கு. அது வந்து பல டிகேட்ஸாக வந்து மோர் தென் 30 வருஷமாக வந்து அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது தான் வருத்தத்திற்குரிய மிகப்பெரிய விஷயமாக பார்க்கக்கூடியது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து மையப்புள்ளியாக இருக்கு. அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் யார் யார் கொண்டு வரணும் இன்னி தேதியில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே, இப்போ சைனாவும் கொண்டு வரணும், அதில் இருக்கிற யுஎஸும் வந்து கொண்டு வரணும். இப்போ உலக அமைதிக்காக வந்து போராடக்கூடிய 5 முக்கியமான கண்ட்ரீஸில் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் மிகப்பெரிய சர்ச்சையும் மிகப்பெரிய போர் வரக்கூடிய ஒரு அபாய நிலையும் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த யுஎனுடைய அந்த ஃபோர்ஸ் கூட அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கூட ஒரு பலமான ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து தெரிகின்றது. ஏன்னா எல்லாமே வந்து அதில் வந்து ஒரு எதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரியான கண்டிஷன், சைனாவும் ரஷ்யாவும் ஒரு சேர்ந்த கண்டிஷன், ரெண்டு பேரும் எதிர்த்து மற்ற எல்லா நாடுகளையும் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இது எப்படின்னு பார்த்தா 5 பேரும் உடன்படணும், அப்பதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்ப இவங்க இவங்களுக்குள்ளேயே உடன்பாடு இல்லை, இவங்களுக்குள்ளேயே பீஸ் இல்லைன்னா இவங்க எப்படி உலகத்தினுடைய ஒரு அமைதி எப்படி இவங்க வந்து நிலை காக்க முடியும், எப்படி வந்து அதை வந்து கொண்டு வர முடியுங்கிறதா மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன். ஆகையால் இன்றைய நிலையில நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். முதல்ல வந்து அவங்க நம்ம எப்படி கான்ஸ்டியூஷனோ அது மாதிரி அவங்களுக்குள்ள அந்த யூஎன்ல இருக்கிற அந்த சார்ட்டர்ல இருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து முதல்ல கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு பர்மனன்ட் மெம்பர்ஸை வந்து நிச்சயமாக அதிகப்படுத்தணும். இப்போ நிச்சயம் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து ஏசியால வந்து முக்கியமான ஒரு கண்ட்ரியா இருக்கு, உலகத்துல வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும், இந்திய ராணுவத்துல உலகத்திலேயே 2nd நிலையில இருக்கு, அது மாதிரி பல விஷயத்துல வந்து இந்தியா வந்து முக்கிய ஒரு நிலையை வந்து வகிப்பதனால் இந்தியாவிற்கு வந்து ஒரு பெர்மனன்ட் அந்த வீட்டோ பவர் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து ஜப்பான், அது தவிர இருக்கிற மற்ற நாடுகள் வந்து ஆப்பிரிக்கால கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க கேட்கறது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நிச்சயமா இதுக்கு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தால்தான் உலகத்தில் வந்து அமைதியை வந்து நிலைநடத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் வந்து இதனை வந்து பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ வந்து நம்ம தொடர்ந்து இப்போ வந்து பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி சொன்னாலும் கூட 2030 நமக்கு வர வேண்டிய இந்த பங்கானது இப்போ பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இதில் செயல்பாடுகள், இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் வார் முன்னாடியே இருந்தது கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து பரவலுக்கு காரணமும் சைனா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அமெரிக்கா பதிவு பண்ணியிருக்கு. இது மாதிரி அந்த வீட்டோ பவரில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கும் பொழுது, இப்போ 2011 இப்போ 2021-22 இந்தியாவுடைய செயல்பாடு அந்த நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக அந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எப்படி இருக்கும்? இல்லை, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நமக்கு வந்து மிகப்பெரிய இலக்கு வந்து நம்ம இந்தியாவை போல பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு எதுவும் இருக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்குற போது நம் பயங்கரவாதத்தை முழுவதுமாக நம்மால் என்ன எந்த அளவு நம்ம எதிர்த்து போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடி கொண்டு வருகிறோம். இப்போ இல்லை ஐநாவில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த இருக்கிற 5 நாடுகளிடையே ஒற்றுமை இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ரெண்டும் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். ஒன்று அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், 3 ஒரு குரூப்பாக பிரிந்து விட்டது. ரஷ்யாவும் சைனாவும் ஒரு இரண்டு பிரிவுகளுமே சேர்ந்து போகக்கூடிய இந்தியா. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோடும் நல்லுறவை பேண முடியும், ஒரு பிரி அந்த பிரிவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் நாடுகளோடும் ஒரு இணக்கமான சூழலை நம்ம அனுசரித்து போக முடியும். அதே நேரத்தில் ரஷ்யாவும் சைனாவும் இருக்கக்கூடிய அந்த பிரிவிலும் ரஷ்யாவோடும் நாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் நம்மகிட்ட இருக்கிறது. அப்போ இந்த பரஸ்பர புரிதல், பரஸ்பர உறவை பராமரிப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு நேர்மறை வலுவான சிந்தனையும் செயல்பாடுகளும் இந்தியாவுடைய இருக்கிற காரணத்தால் தான் நாம் என்ன நினைக்கிறோம், இந்தியா வந்து எப்படினாலும் நாம் வந்து நிரந்தரமான உறுப்பினர் நாடாக மாற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை நாம் வைத்திருக்கிறோம். இதற்கு நாம் இந்தியா மட்டும் காரணமல்ல, இதற்கு உலக நாடுகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நிரந்தரமற்ற உறுப்பினர் நாடாவதற்கே ஏறத்தாழ 184 நாடுகள் ஆதரவை தெரிவித்துள்ளன. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால், ஆப்கானிஸ்தான் நான் போட்டியிட விரும்பவில்லை, இந்தியா உள்ளே வர வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவை விட்டுக் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. ஆக அப்படி பார்க்கிற போது சர்வதேச தளத்தில் இந்தியாவினுடைய பங்களிப்பும் இந்தியாவினுடைய நிலைப்பாடும் மிகப்பெரிய
ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை தான் நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இருந்தாலும் இன்னமும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த நம்ம சைனாவோடு மிகப்பெரிய வர்த்தக போர் அல்லது எல்லை போர் இதன காரணத்தினால் நம்மளுடைய சைனா பொருள்களை எல்லாம் நாம் நம்முடைய சந்தையில் நிறுத்துவதற்குண்டான சூழல் உருவாகிவிட்டது. அதற்காக நம்ம என்ன மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், தற்சார்பு இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். காரணம், அடுத்த நாடுகளை நம்பி நாம் இனிமே இருப்பதற்குண்டான சூழ்நிலை இல்லை, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்போ இந்த தற்சார்பு இந்தியா திட்டத்தின் மூலமாக உலக அளவில் பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளில் இந்தியா இறங்கியிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஐநா சபையில் ஒருவேளை நிரந்தரமான உறுப்பினர் நாடு கிடைக்கும் பட்சத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை அடுத்த தளத்திற்கு உலக நாடுகள் அனைத்திற்கும் எடுத்துட்டு போவதற்குண்டான ஒரு சூழலை இந்தியாவால் உருவாக்க முடியும். அப்போ வளர்ச்சி சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த சவால்களை சந்திப்பதற்கு ஐநாவோடு கைகோர்த்து இந்தியாவால் நடைபெற முடியும். உலக அளவில் உலக அமைதியும் பரஸ்பர பாதுகாப்பையும் கொண்டு வருவதற்கு இந்தியா தன்னாலான பங்களிப்பை எப்படி இந்த 75 ஆண்டுகளில் நிரந்தரமற்ற நாடாக இருந்து செய்ததோ அதைவிட 3 மடங்கு மேலாக நிரந்தரமான நாடாக இருந்து செயல்பட முடியும் என்ற உறுதி வந்த பின்னால் தான் நாம் இவ்வளவு முயற்சி செய்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். திரு தியாகராஜன் சார், அதாவது இப்போ வந்து பல்வேறு நாடுகள் வந்து இப்போ தொடர்ந்து வந்து நம்ம இது பல்வேறு நாடுகளில் குழப்பங்கள், இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS தீவிரவாத பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து முன்னெடுக்காமல் அதை தாண்டின பல விஷயங்களை தான் வந்து ஐநா வந்து முன்னெடுக்குது. இப்போ முக்கியமான விஷயம் தான் பருவநிலை மாறுபாடு போன்றவைகள் முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி உலக அமைதின்ற ஒரு முக்கியமான கொள்கைக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தில் வந்து இன்னும் ஒரு அது வந்து சரியான பாதையில் செல்லலையோன்ற கேள்வி இருக்குது. அதை பற்றின உங்கள் பார்வை. நிச்சயமாக அது வந்து செல்லவில்லை என்பது தான் வந்து முக்கியமான கருத்து. பாரபட்சமாக அது நடந்து கொள்கின்றது. அது வந்து முக்கியமாக தீவிரவாதத்திற்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து அதை வந்து கலைந்தெறிவதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட்டில் அது இறங்கவில்லை என்பது தான் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து UNனுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அனுப்புறதுக்கே வந்து 5 நாடுகளும் வந்து ஒத்துழைத்தாதான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. பல நாடுகளில் வந்து ஏற்பட்டிருக்கின்ற அந்த குழப்பத்தைய அந்த இடத்துல வந்து அமைதி அற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை மிலிட்டன்சி டெரரிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பல நாடுகளுக்கு வந்து யுனைடெட் நேஷனுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து அனுப்பலை. ஏன்னா அவங்க வந்து உடன்படிக்கைக்கு 5 நாடுகளும் ஒன்று படலை. ஏதாவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய வீட்டு பவரை யூஸ் பண்ணி அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய பொருளாதார நலனுக்காக, இல்லைன்னா அவங்களுடைய வந்து நேச நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெக்வஸ்டாக அவங்க வந்து தடை வீச்சிடுறாங்க. ஸோ அதுக்காக பல நாடுகளில் வந்து உண்மையான ஒரு அந்த அவங்க என்ன நோக்கத்தினால் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறாத நிலையில தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா மைக் டி எஸ்பயர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மைக் பாம்பியோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மைக் பாம்பியோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்தியாவோடு அமெரிக்கா வந்து நாங்க வந்து எல்லா விதமான நட்புறவையும் மேம்படுத்துவோம், இது வந்து முக்கியமாக சீனாவிற்காக எதிராக மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்காகவும் அப்படின்னு வந்து ரொம்ப ஓப்பனான ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இன்னி நிலையில வந்து உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் ஒரே ஒன்று வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான ஒரு அந்த பெர்மனன்ட் சீட்டை கொடுத்து இந்தியாவை வைத்து அவங்க மறுபடியும் வந்து நிலை நிறுத்தி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி கொண்ட போகக்கூடிய ஒரு நிலை கொண்ட வந்தாதான் உலக அமைதி வந்து ஏற்படும். ஏன்னா இப்ப சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு நிலை வந்து நிலவி இருக்கு. இது எந்த நேரத்திலும் வந்து இது வந்து ஒரு போராக வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது வந்து எந்த ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு வாய்ப்பை வச்சு அது வந்து வாரா கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதிலேருந்து தவிர்க்க வேண்டும் என்றால், இன்னொரு ஒரு போர் உலக போர் வராமல் அதை தடுக்க வேண்டும் என்றால், இப்ப வந்து ஐநாக்கு வேற வழி கிடையாது. நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து பெர்மனன்ட் சீட்டை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை தவிர பாக்கி அவங்களுக்கு வேற வழி இல்லாத நிலையில தான் இன்னைக்கு யூஎன் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை நிலை. தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ ஒரு முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் நம்ம பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ உறுப்பு நாடுகள் வந்து எல்லா இந்தியா மாதிரியான ஒரு சில நாடுகள் தான் தங்களுடைய அந்த தொகையை வந்து ஐநாக்கு உண்டான தொகையை செலுத்திட்டு வராங்க, மற்ற நாடுகள் அதிகமாக செலுத்துறதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால் அந்த அமைதிப்படைக்கான செலவுகளும் சரி, இந்த அமைதிக்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுக்க முடியல. அந்த பொருளாதார நிலையும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக பார்க்கப்படுது. அதை பற்றி உங்கள் பார்வை. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தில். ஏன்னா இது வந்து
உலக நாடுகள் வழங்கக்கூடிய நிதியுதவியின் அடிப்படையில் இந்த அமைப்பு சர்வதேச அளவில் இயங்கி வருகிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம ஹூ சொல்லலாம். அமெரிக்கா வந்து இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த கொரோனா காலத்துல நீங்க சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், அதனால நீங்க இவர் வந்து சைனா தான் கொரோனாவை பரப்புனது அப்படின்னு அமெரிக்கா வைத்த குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்கவில்லை, அல்லது நீங்கள் சைனாவிற்கு ஆதரவாக செயல்படுகிற நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், அதனால் நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அமெரிக்கா தருகிற நிதியுதவியை உலக சுகாதார மையத்துக்கு அறவே நிறுத்துகிறோம். அப்ப மிகப்பெரிய நிதியுதவி என்பது நிறுத்தப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம், இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப இந்த ஒரு ஒரு பன்னாட்டு அளவிலான அமைப்பு, அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அது நிதியுதவி வழங்குகிற நாடுகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுகிறது. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப இந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நாடுகளை தவிர பிற நாடுகளுக்கும் அதில் வாய்ப்பு இருந்தால்தான் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். உதாரணமாக நிரந்தரமான உறுப்பு நாடாக மாறுவதற்கு இந்தியாவை போல ஜப்பானும் முயற்சி செய்கிறது, ஜெர்மனியும் முயற்சி செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. அப்போ இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த நிர்வாக அமைப்பில் பங்கெடுக்கிற போது தான் இது என்னென்ன ஒரு ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு சார்பான முடிவாக போய்விடக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகிவிட்டது. இதுவரைக்கும் இந்த மாதிரி நிதி தொடர்பான பிரச்சனை வந்ததில்லை, இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். வெளிப்படையாக அமெரிக்கா அறிவிக்கிறது, உலக சுகாதார மையத்திற்கு நாங்கள் வழங்குகிற நிதி உதவியை முற்றிலும் நிறுத்துகிறோம். அப்போ அப்படி வருகிற போது அப்போ நியாயமான அடிப்படையில், ஒரு வெளிப்படையான அணுகுமுறையின் அடிப்படையில், நேர்மையான அடிப்படையில், நேர்மையான முறையில் ஒரு விஷயத்தை அணுகி அதற்குண்டான பிரச்சனைகளை அணுகி அதற்குண்டான தீர்வுகளை வழங்குவதற்கு முடியாமல் ஐநா தவிக்கிறதோ அப்படிங்கிற, ஐநா மட்டுமல்ல ஹூ அது போல பன்னாட்டு நிறுவன அமைப்புகள் எல்லாம் சிக்கலில் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் எழுகிறது. அப்ப இந்த மாதிரியான சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நீங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருச்சு, இப்ப இந்த ரெண்டு குரூப்பா பிரிஞ்ச பிறகு இந்த ஐநாவினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ஐநாவினுடைய செயல்பாடு எங்கனம் இருப்பது, ஒருவேளை இந்த 5 நாடுகளும் நாங்கள் நிதியுதவி அளிக்க போல அப்படின்னு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, ஐநாவினுடைய கேள்விக்குறி இருக்காது, அந்த அப்படி ஒரு அமைப்பை இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அப்ப இந்த சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னால், நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய அணுகக்கூடிய இந்தியா போன்ற ஒரு 10-15 நாடுகள் அதில் இருந்தால்தான் எதிர்காலத்தில் ஐநாவினுடைய செயல்பாடும் ஐநாவினுடைய இருப்பும் கேள்விக்குறியாகாத பட்சத்தில் உலக தளத்தில் எப்படி தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல தொடர்ந்து தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி விடாமல் இயங்க முடியும். ஆகவேதான் உலக அளவில் எழக்கூடிய சவால்களை சந்திப்பதற்குண்டான சூழ்நிலையும் ஐநா உருவாக்க முடியும். இப்போ 5 நாடு நினைச்சா தான் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்ப முடியும், இல்லைன்னா அனுப்ப முடியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு அமைப்பு அல்லது அந்த அமைப்பிற்குண்டான சீர்திருத்தங்கள் கட்டாயம் அவசியம் என்கிறத நம்ம பிரதமர் வலியுறுத்தியிருக்கார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை, கட்டாயம் இந்த சீர்திருத்தம் வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாடும் விரும்புகிறது. அதே போலத்தான் இந்தியாவும் இதை தற்போது உறுதியான நிலையில் எடுத்து சொல்லி இருக்கிறது. இல்லை கண்டிப்பாக, இப்போ வந்து இப்போது இந்த கொரோனா விஷயத்தை எடுத்து பார்க்கும்பொழுது உலக சுகாதார நிறுவனத்தை வந்து கண்டிப்பாக அவங்க ரூபா தரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆனால் கூட இப்போ பிரதமர் அவர்கள் நம்ம மோடி அவர்களும் சொல்லும்பொழுது ஐநா சபையின் சரி உலக சுகாதார நிறுவனம் இதில் தவறிவிட்டது, சரியான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கிறோன்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. ஸோ அப்போது இது வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எழுப்பும்போது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த இல்லை கட்டாயம் அதில் உண்மைத்தன்மை என்னன்னு ஒரு கட்டாயம் கேள்விக்குறி வரத்தான் செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டான அதில் டெசிஷன் மேக்கிங் இல்லை, ஒரு ஒரு வெளிப்படையான முறையில் ஒரு முடிவு எடுத்து உலக நாடுகள் மத்தியில் அறிவிக்க உண்டான சூழ்நிலை இல்லை. காரணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு முடிவை எடுத்து சொன்னோம்னா உடனே ஒரு நாட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, உடனே நான் செய்கிற உதவியை நிறுத்தி விடுவேன் அப்படிங்கிற போது, அப்போ இந்த சர்வதேச இப்படி ஒவ்வொரு நாடும் அந்த நிலைப்பாடை எடுத்தால் ஐநாவினுடைய செயல்பாடு எங்கே போய் நிற்கும், ஐநாவினுடைய அந்த செயல்படும் விதம் அல்லது அந்த ஐநாவினுடைய உருவாக்கப்பட்ட நோக்கம் எங்கே போய் நிற்கும், ஒன்று கேள்விக்குறியாகி போய்விடும். அப்போ அனைத்து நாடுகளுக்கிடையே ஒரு பரஸ்பர ஒருங்கிணைப்பை, பரஸ்பர ஒத்துழைப்பை, பரஸ்பரமான உறவை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஐநா உருவாக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொரு நாடுமே ஐநா மீது வந்து ஒரு போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிற போது ஐநாவினுடைய நிலைப்பாடே கேள்விக்குறியாகிறது. கண்டிப்பாக அப்போ அப்படிப்பட்ட சூழலை தவிர்க்க வேண்டும் சொன்னால், இந்த 5 நாடுகளும் இணைந்து கொண்டு ஐநாவில் ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையில் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, அந்த சூழலை உடைக்க வேண்டும், அந்த சூழல் முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு இந்தியா போன்ற நாடுகளால் தான் முடியும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக, அதாவது இந்தியா எப்பொழுதுமே வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஐநாவுடைய நோக்கமும் சரி இந்தியாவின் நோக்கமும் ஒரே மாதிரியாகவே செயல்பட்டு வருகிறது எப்பொழுதுமே. இப்பொழுது 2021-22 கூட ஒரு நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக தன்னுடைய பங்களிப்பை இந்தியா வழங்க இருக்கிறது. தொடர்ந்து அது எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்த திரு தியாகராஜன் அவர்களுக்கும் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.